ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை பிரதான நுழைவாயில் பகுதியில் வாலிபர் ஒருவர் செல்போனில் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார். போதையில் இருந்த நபரை மருத்துவமனை ஊழியர்கள் அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் யாருக்கும் அடங்காததால் இரவு பணியில் இருந்த காவலர் கரிகாலனிடம் கூறினர். நோயாளிகள் சிகிச்சை பெறும் இடத்தில் இதுபோன்று நடந்து கொள்ளக்கூடாது, அங்கிருந்து கிளம்புமாறு வாலிபரை காவலர் எச்சரித்தார். ஆத்திரமடைந்த அந்த நபர் காவலரை ஒருமையில் கண்டபடி பேசி மிரட்டினார். விசாரணையில் அந்த நபர் ராமநாதபுரம் அழகன்குளம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பது தெரிய வந்தது. ராமநாதபுரம் நகராட்சியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் அடைப்பு எடுக்கும் பணியில் ஆபரேட்டராக தற்காலிக பணி செய்கிறார். போலீசார் லட்சுமணனை கைது செய்து விசாரிக்கின்றனர்.